ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி எஸ்தரின் புத்தகம் ஒன்றை நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர், நீர் எங்களோடு இருந்து ஆசீர்வாதமாய் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். எஸ்தரின் புத்தகம் 1 அதிகாரம். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் சுசான் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 3 வருஷத்தில் தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். அப்பொழுது பெர்சியா மேதிய தேசங்களுடைய மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தை சிறந்த பிரஸ்தாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளளவும் விளங்க செய்து கொண்டிருந்தான். அந்த நாட்கள் முடிந்த பொழுது ராஜா சூசான் அரமில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல, சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜா அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்வித்தான். அங்கே வெண்கல தூண்களில் போலுள்ள வெள்ளி வளையங்களில் மெல்லிய நூலும் சிவப்பு நூலுமான கயிறுகளால் வெள்ளையும் பச்சையும் இளநூலும் ஆகிய தொங்குதிரைகள் விதானித்திருந்தது. சிவப்பும் நீளமும் வெள்ளையும் கருப்புமான கற்கள் பதித்திருந்த தளவரிசையின் மேல் பொற்சாரிகளையும் வெள்ளி சரிகையுமான மெத்தைகள் வைக்கப்பட்டிருந்தது. பொன்னால் செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்களில் பானம் கொடுக்கப்பட்டது. முகத்தரமான திராட்சரசம் ராஜஸ்ரீக்கு ஏற்க பரிபூர்ணமாய் பரிமாற்றப்பட்டது. அவருடைய மனதின்படி செய்யலாம் என்று ராஜா தன் அரண்மனையின் பெரிய மனுஷருக்கெல்லாம் கட்டளையிட்டிருந்தபடியினால் முறைப்படி பானம் பண்ணினார்கள். ஒருவனும் பலவந்தம் பண்ணவில்லை. ராஜஸ்ரீயாகிய வசியும் ராஜாவாகிய ஆகாஸ்வரின் அரண்மனை ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தான். 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசம் களிப்பாயிருக்கும் பொழுது மகா ரூபவதியாயிருந்த ராஜஸ்ரீயாக வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜகிரீடம் தரிக்கப்பட்டவர்களாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகி ஆகாஸ்வரியின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான், பிரஸ்தா, அர்பேனா, பில்தா, அபக்தா, சேதார், கர்காஸ் என்னும் 7 பிரதானிகளும் கட்டளையிட்டான். ஆனாலும் பிரதானிகளின் மூலமாக ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைகளுக்கு ராஜஸ்திரியாகிய பஸ்ஸி வரமாட்டேன் என்றான். அப்பொழுது ராஜா கடும் கோபமடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். அச்சமயத்தில் ராஜ சமூகத்தை தரிசிக்கிறவரிடம், ராஜ்யத்தின் முதல் ஆசனங்கள் உட்கார்ந்திருக்கிறவரிடமான கர்சேனா, சேதார், அத்மாதா, தர்சிஸ், மேரேஸ், மர்சேனா, மெகுமான் என்னும் பெர்சியர் மேதருடைய 7 பிரபுக்களுக்கும் அவன் சமீபத்தில் இருந்தார்கள். ராஜா நியாயப்பிரமாணத்தையும் ராஜநீதியையும் அறிந்தவரிடத்தில் பேசுவது தனக்கு வழக்கமானபடியால் காலகால வர்த்தமானங்களை அறிந்த பண்டிதர்களை நோக்கி ராஜாகாவி ஆகாஸ்வேறு பிரதான்களின் மூலமாக சொல்லி அனுப்பின கட்டளையின்படி ராஜஸ்ரீயாகிய வசி செய்யாமற் போனது நிமித்தம் தேச சட்டத்தின் அவைகளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். அவளது மெகுமான் ராஜாவுக்கு பிரதித்திரமாக, முன்னே பிரதித்திரமாக ராஜஸ்ரீயாகிய வசி ராஜாவுக்கு மாத்திரமல்ல ராஜாவாகி ஆகாஸ்வுடைய சகல நாடுகளுக்கும் சகல பிரபுகளுக்கும் சகல ஜனங்களுமுடைய அநியாயம் செய்தார். ராஜாவாகி ஆகாஸ்வேறு ராஜஸ்ரீயாகிய வசியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்ன பொழுது அவள் வரமாட்டேன் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானதால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாக எண்ணப்பார்கள். இன்றைய தினமே பெர்சியாவில் மேதியாவுள்ள பிரபுக்களின் ஸ்திரீயாகிய ராஜஸ்ரீயின் செய்தியை கேட்கும் பொழுது ராஜாவின் பிரபுக்களெல்லாம் அப்படி சொல்லுவார்களே, மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விளையும். ராஜாவுக்கும் சம்மதியாயிருந்தால் வசியினி ராஜாவாகி ஆகாஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும், அவருடைய ராஜமேன்மை அவளை பார்க்கும் உத்தமையாகிய வேறொரு வஸ்திரிக்கு ராஜா கொடுப்பாயாக என்றும், அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்தது, அது மேறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். இப்படி ராஜ தீர்த்த காரியம் தமது விசரமான ராஜ்யம் எங்கு கேட்கப்படும் பொழுது பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷரை கனம் பண்ணுவார்கள் என்றார். இந்த வார்த்தையை ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் நலமாய் தோன்றினபடியினால் ராஜா மெகுமானுடைய வார்த்தையின்படியே செய்து எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியாக இருக்க வேண்டும் என்றும், இதை அந்த ஜனங்களுடைய பாசையிலே பிரசித்தம் பண்ண வேண்டும் என அந்த நாட்டிலே வழங்குகிற அட்சரசத்திலும் அந்த ஜாதியார் பேசும் பாசையிலும் ராஜாவும் சகல நாடுகளுக்கும் கட்டளை எழுதி அனுப்பினார். அதிகாரம் 2. இவைகளுக்கு பின்பு ராஜாவாகி ஆகாசூரியன் உக்கிரம் தணிந்த பொழுது அவன் மசியும் அவன் செய்ததை அவனை குறித்து தீர்மானிக்கப்பட்டதை நினைத்தான். அப்பொழுது ராஜாவாகிய சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ரூபவதியாயிருக்கிற கன்னிப்பெண்களை ராஜாவுக்கு தேட வேண்டும்,
அதற்கு ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகள் எல்லாம் விசாரிப்பு காரை வைக்க வேண்டும். இவர்கள் ரூபவதிகளாக இருக்கிற சகல கன்னிப்பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னிமடத்திற்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும். அவருடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்தி பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடியால் அப்படி செய்தான். அப்பொழுது சூசான் அரண்மையிலே பெண்ணிமேனாகிய கீசுன் குமாரன் சீமையுடைய மகனாகிய யாவேரின் குமாரன் மிட்டேகா என்னும் பெயருள்ள ஒரு யூதன் இருந்தான். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற பொழுது அவனுடைய எருசலேமிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்கள் ஒருவனாக இருந்தான். அவன் தன் சிறிய தகப்பன் குமார்த்தியாகிய எஸ்தர் என்னும் அத்தாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமடைவிழா என்றால் அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த பொழுது மெர்தேகாய் அவளை தன் குமார்த்தியை எடுத்துக்கொண்டான். ராஜாவின் கட்டளையும் நிர்மாணம் பிரசித்தமாகி அநேக பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையுள்ள ஏகாயின் வசதியில் உபயோகப்படுகிறது. எஸ்தர் ராஜாவின் அரண்மனைக்கு அழைக்கப்பட்டு போக வந்த ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் கர்த்தரின் கரத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். அந்த பெண் அவள் பார்வைக்கு நன்றாயிருந்ததினாலும் அவளுக்கு அவள் கண்களில் தயை கிடைத்து ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்பு வேண்டியவை அவளுக்கு தேவையான மற்றவைகள் அவளுக்கு கொடுக்கவும் ராஜா அரண்மனைக்கு ஏழு தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமடத்தில் சிறந்த ஒரு இடத்தில் அவர்களையும் அவள் தாதிமார்களையும் வைத்தாள். எஸ்ரோ என்றால் தன் குலத்தையும் தன் பூர்வோத்தரத்தையும் அறிந்து அறிவிக்காதிருந்தாள். மெர்தேகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். எஸ்தருடைய சுக செய்தியும் அவளுக்கு நடக்கும் காரியம் அறிய மெர்தேகாய் நாடோறும் கன்னிமடத்துக்கு முற்றத்துக்கு முன்பாக உலாகுவான். ஒவ்வொரு பெண்ணும் ஆறு மாத வெள்ளைப்போல ஸ்தலத்தினாலும் தைலத்தினாலும் ஆறு மாத சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறிய விதமாக ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாக ஆகாசுவரிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிறது. இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னிமடத்திலிருந்து தன்னுடைய கூட ராஜா அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பவைகளை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்காசுடைய விசாரிப்புக்குள் இருக்கிற ஸ்திரீகளின் ரெண்டாம் மடத்துக்கு திரும்பி வருவாள். ராஜா தன்னை விரும்ப பெயர் சொல்லி அழைக்கப்படிய அவள் ஒருபோதும் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கக்கூடாது. மெர்தேகாய் தனக்கு குமார்த்தியாய் ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் சிறிய தகப்பனாகிய அபியேலின் குமார்த்தியுமான எஸ்தர் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிற பொழுது அவருக்கு முறை வந்த பொழுது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்று கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லா கண்களிலும் தய கிடைத்தது. அப்படி எஸ்தர் ராஜாவை ஆகாஸ்வேரு அரசாளுகிற ஏழாம் வருஷம் தேப மாதமாகிய 10 மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். ராஜா அதை சகல ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னியை பார்க்கலும் அவர்களுக்கு அவள் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்த ஆகையால் அவள் ராஜா கிரீடத்தை அவள் சிரசு மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினாள். அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களும் ஊழியக்காரருக்கும் எஸ்தர் நிமித்த ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சலகாரனை உண்டாகி ராஜஸ்திரியாக இருக்கத்தக்க வெகுமானங்களை கொடுத்தார். ரெண்டாம் தரம் கன்னிகள் சேர்க்கப்படும் மெர்தேகாய் ராஜாவின் அரண்மனை வாசல் உட்கார்ந்திருந்தான். எஸ்தர் மெர்தேகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி நான் பூர்வலோகத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தான். எஸ்தர் மெர்தேகாயிடத்தில் வளரும் பொழுது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவர் சொற்கேட்டு நடந்து வந்தார். அந்த நாட்களில் மெர்தேகாய் ராஜாவின் அரண்மனை வாசல் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் இரண்டு பிரதானிகளை பித்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய ஆகாஷ் வேர்வின் மேல் கைபோட வகை தேடினார்கள். இந்த காரியம் மெர்தேகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மெர்தேகாவின் பெயரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற பொழுது அது மெய் என்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்தில் தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்தில் 4 புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதிகாரம் 3. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகி ஆகாஸ்வேறு அமதத்தாவின் குமாரனாகி ஆமான் என்னும் ஆகியானை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஆமானை வணங்கி
நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி சொல்ல வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மெர்தேகா அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்பொழுது ராஜாவின் அரண்மனையில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மெர்தேகாவை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவளுடனே சொல்லியும் அவள் தங்களுக்கு செவி கொடாத போது தன் யூதன் என்று அவள் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியினால் மெர்தேகாவின் சொற்கள் நிலைநிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். ஆமான் மெர்தேகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாதை கண்டபோது மூர்க்கமாய் நிறைந்தவனாய், ஆனாலும் மெர்தேகாவின் மேல் மாத்திரம் கைப்படுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மெர்தேகாவின் ஜனங்கள் இன்னதென்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் ஆகாசுவரின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மெர்தேகாவின் ஜனமாகிய யூதரை அல்லாமல் சங்கரிக்க அவன் வகை தேடினான். ராஜாவாகி ஆகாசுவரின் 12 வருஷம் நிசான் மாதமாகிய 1 மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக போர் எண்ணப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆதார் மாதமான 12 மாதத்திலே விழுந்தது. அப்பொழுது ஆமான் ஆகாசுவர் ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகள் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சுதறண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கு விருப்பமாக இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைகொள்கிறதும் இல்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. ராஜாவுக்கு சித்தமானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது அவர்கள்தான். அப்பொழுது ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்த செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியையும் எண்ணி காரியக்காரர் கையிலே கொடுப்பான் என்றான். அவனை ஆமானை நோக்கி, நீ அந்த வெள்ளியை வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டமானபடி செய்யலாம் என்றான். 11 மாதம் 11 தேதியிலே ராஜாவின் சம்ராதிகள் அழைக்கப்பட்டார்கள். ஆமான் கற்பித்தபடியெல்லாம் ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் ஒவ்வொரு நாட்டின் மேல் வைக்கப்பட்ட இருந்த துறைகளுக்கும் ஒவ்வொரு ஜனத்தின் பிரபுக்களுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் மற்றத்தில் அந்தந்த ஜாதியில் பேசும் பாசில் எழுதப்பட்ட ராஜாவாகி ஆகாஷ்வேருவின் பெயரால் அது எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டது. ஆதார் மாதமான 12 மாதம் 13 தேதியிலே ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொண்டு நிர்மலமாகவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சக்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது. அந்த நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கு கூறி அறிவிக்கிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின்படி நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அந்த அஞ்சக்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனை பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்திருந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிட்டு நாம் செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் நம்முடைய மகிமை வெளிப்படும்படி செபிக்கிறோம். கர்த்தர் மட்டுமாய் நீ நடந்து வந்த கிருபைகளுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரி செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.